சிவாங்கி அப்படின்னு நமக்கு சொன்னதும் சிவகார்த்தியன் வந்து அந்த ஷோவில் நோ 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 அப்படின்னு அவங்களை கலாச்சது தான் நமக்கு டக்னு ஞாபகத்துக்கு வரும். டான் படம் ரிலீஸ் ஆனப்போ சிவகார்த்தியன் பிரியங்கா மோகன் அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து ட்விட்டரில் சிவாங்கியோட பேரையும் சமையா சிவாங்கி ஆர்மியில் உள்ளவங்க ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் படத்தில் இவ்வளவு கிரிஞ்சாக ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்களே, இந்த கேரக்டரை தூக்கிட்டா படம் கொஞ்சம் சுமாராவது இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சிவாங்கியோட கேரக்டரை விமர்சிக்கவும் செஞ்சாங்க. டான் படத்தில் சிவாங்கியோட கேரக்டர் உண்மையிலே அவ்வளவு கிரிஞ்சாக இருந்துச்சா? சிவாங்கியை வந்து வீட்டில் பிசாங்கி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஏன் சிவாங்கியை வந்து அவங்களோட வாய்ஸ் வச்சு ரொம்பவே எல்லாரும் கலாய்ப்பாங்க. அதுக்கு சிவாங்கியோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? இதெல்லாம் தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். பொண்ணுங்க கொஞ்சம் லூசுத்தனமா பிஹேவ் பண்ணாலோ இல்லைனா தகப்பன்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாலோ ஆமா இவ பெரிய ஜெனிலியா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஆமா இவ பெரிய சிவாங்கி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 90s கிட்ஸுக்குலாம் ஜெனிலியா அப்படியோ, அதே மாதிரி 2K கிட்ஸுக்குலாம் சிவாங்கி. இந்தியன் ஆர்மியை விட பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய சிவாங்கி ஆர்மி வந்து சிவாங்கி தான் 2K கிட்ஸோட ஜெனிலியா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா கூப்பிட்டு நெஞ்ச நிமித்தி நடந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சிவாங்கி ஒரு நிகழ்ச்சியில வந்து என்ன எல்லாரும் ஜெனிலியான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்ட தருணங்கள்லாம் நடந்திருக்கு. சீசன் 2ல வந்து ஒரு கேரக்டர் செம்மையா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு முதல் நாள் படத்துக்கு அடிச்சு பிடிச்சு ஓடி போய் பார்த்தா கடுப்பானதுதான் மிச்சம். டான் படத்துல கல்ச்சுரல் சீன் ஒன்று வரும். அந்த சீன்ல பிரியங்கா மோகன் பக்கத்துல வந்து நின்று ஃபுல் மேக்கப்ல நவரசங்களையும் முகத்துல நாட்டியம் ஆடுற விடுற சீனு, அப்புறமா கிரஷ் டைலாக் சொல்ற சீனு, டானுக்காக பிரியங்கா மோகன் கிட்ட பேசுற சீன், இப்படி சிவாங்கி வரக்கூடிய பெரும்பாலான சீன் இல்ல இல்ல எல்லா சீனுமே கிரிஞ்சுத்தனமா தான் இருந்துச்சு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா, பேசாம சின்ன திரைக்கே திரும்ப வந்துரு தாயி அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் சிவாங்கியோட பெர்ஃபார்மன்ஸ் டான் படத்துல இருந்துச்சு. சிவாங்கியோட வாழ்க்கையில சிவாங்கிக்கு கொஞ்சம் லட்சியங்கள் தான் இருக்கு. அதாவது நல்லா திங்கணும், தூங்கணும், சுத்தணும், அவ்வளவுதான். ஆமாங்க, சிவாங்கி வந்து ஒரு நல்ல ஃபுட்டி. சிவாங்கிக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஃபுட் அப்படின்னா பீஸா தான். அதாவது 24 மணி நேரமும் பீஸா வாங்கி கொடுத்தா கூட அதை சாப்பிட்டுட்டே இருப்பாங்களாம் சிவாங்கி. அதனாலே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சிவாங்கியை வந்து பிசாங்கி பிசாங்கி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி சாப்பாட்டு ரிலேட்டடா சிவாங்கிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பேர் வந்து சப்பாத்தி. சப்பாத்தினா சின்ன வயசுல சிவாங்கி கிட்ட போயிட்டு உன்னோட பேர் என்னன்னு கேட்டா சப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்களாம். சிவாங்கியோட அப்பா வந்து மியூசிசியன், அம்மா வந்து பாடகி. அதனால சிவாங்கியோட பிளட்லயே மியூசிக் அப்படின்றது ஊறி இருக்கு. சிவாங்கிக்கு காலையில எழும்பி பாட்டு பிராக்டிஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதான், இப்ப வேற வழி இல்லாம பிராக்டிஸ் பண்றாங்க போல. சிவாங்கி வந்து எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ்ல வந்து பிகாம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த உடனே தான் சூப்பர் சிங்கர்ல பாடுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க முதல் தடவை சூப்பர் சிங்கர்ல பாடின பாட்டு எதுனா கவிதை கேளுங்கள், அந்த பாட்டு தான். அந்த பாட்டு பாடி முடிச்சதும் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாம் எழும்பி நின்று அவங்களை பாராட்டினாங்கன்னா பாத்துக்கோங்க. முதல் எபிசோட்ல இருந்து பார்த்தாலே தெரியும் சிவாங்கி வந்து ரொம்ப துரு துரு அப்படின்னு தான் இருந்துட்டே இருப்பாங்க. முதல் எபிசோட்லயே மாக்காபா வந்து வாய்ஸ் டோரா பூச்சி வாய்ஸ் மாதிரி இருக்குது. அந்த எபிசோடுக்கு அப்புறமா சிவாங்கியோட பேர் வந்து டோரா தான். சூப்பர் சிங்கர்ல இருந்தே சிவாங்கிக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. குக் வித் கோமாளியில பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடியே சூப்பர் சிங்கர்ல வந்து சிவாங்கிக்கு எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் ஓட்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு சுத்துறாரு. அதாவது உளவுத்துறையை மிஞ்சற அளவுக்கு சிவாங்கி ஆர்மியன்ஸ் வந்து நம்ம குரூப்ல எல்லாம் ஊடுருவி இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. மின்சார கண்ணா, வாடி வாடி நாட்டுக்கட்டை, ஷாலாலா, ராரா, ஹே உன்னைத்தானே, இந்த பாட்டுலாம் சிவாங்கி சூப்பர் சிங்கர்ல பண்ண தரமான சம்பவங்கள்னு சொல்லலாம். இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள் தான். இதை தவிர்த்தும் பல நல்ல பாடல்களை பாடி ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் நிறையவே சிவாங்கி வாங்கி குவிச்சிருக்காங்க. சிவாங்கி மேடைக்கு வந்தாலே அவங்க சுத்தி இருக்கிற எல்லாரையுமே கலகலப்பா தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் தொடர்ந்துட்டே தான் இருந்துச்சு. அவங்க லாஸ்ட் எபிசோட்ல எலிமினேட் ஆகும்போது கூட நான் இது வரைக்கும் அந்த ஸ்டேஜ்ல வந்து சீரியஸா பேசினதே இல்ல, நான் இப்போ சீரியஸா பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாங்க. அப்ப கூட அவங்களுக்கு அழுகை வரும், ஆனா அந்த அழுகையை மறைச்சிட்டு எல்லாரையும் சிரிக்க தான் வைப்பாங்க. அந்த சிவாங்கிக்கு வந்து ஹேட்டஸே கிடையாது. ஓட்டு போட்ட எல்லாருக்குமே தேங்க்யூ. இன்னைக்கு சிவாங்கிக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் குக் வித் கோமாளி தான். இந்த குக் வித் கோமாளி பத்தி சிவாங்கி பேசும்போது குக் வித் கோமாளிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சிவாங்கியா தான் எல்லாருக்கும் தெரியும், ஆனா குக் வித் கோமாளிக்கு வந்ததுக்கு அப்புறமா மக்கள் வேற லெவல்ல எங்களெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீசன் ஒன்னுலயே மக்களுக்கு என்ன பிடிக்காம போகும் அப்படின்னு தான் நினைச்சேன். சும்மா ஒரு வாய்ப்பு வருது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்குள்ளே வந்தேன். என்னோட வாய்ஸ் தான் எனக்கு மிகப்பெரிய நெகட்டிவாவே இருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்தே வாய்ஸ்னால நிறைய விஷயங்களை நான் சந்திச்சிருக்கேன். சூப்பர் சிங்கர்ல கூட இதே விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணேன்.
அந்த போனா ஏன் அந்த பொண்ணு ஒரு மாதிரி கீயங்கன்னு பேசுமே அந்த அந்த மாதிரி பாப்பாங்க. ஆனா இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமா என்ன மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க, அவங்க வீட்டு பிள்ளைய என்ன பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசியிருப்பாங்க. நமக்கே ஃபீலிங் வந்துடும் பாத்துக்கோங்க. இப்ப எங்கேயாவது போனா சிவாங்கி பிள்ளை சிவாங்கி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்க எல்லாம் வந்து இப்படி ஆசீர்வாதம் எல்லாம் வந்து பண்ணிட்டு போறாங்க. குக் வித் கோமாளில நம்மள செம்மையா என்டர்டைன்மெண்ட் பண்றது வந்து மூணே மூணு பேர் தான், சிவாங்கி, பாலா, புகழ். இவங்க மூணு பேரும் வந்தாங்கன்னா மினிமம் கேரண்டி கண்டிப்பா நம்மள சிரிக்க வைக்காம அந்த எபிசோட முடிக்கவே மாட்டாங்க. அதுவும் சிவாங்கி வந்து புகழ அண்ணன்றது, தர்ஷன் அண்ணன்றது, அஸ்வினை வந்து கிரஷ்ன்றதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ற அலப்புறைய வந்து தாங்கவே முடியாது. குக் வித் கோமாளில சிவாங்கி பண்ணக்கூடிய குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் கூட இப்போ நம்ம சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பார்த்தா கூட நம்மளோட ஃபீல்ட்ல வந்து பார்க்க முடியும். அவ்வளவு வைரலா வந்து சுத்திக்கிட்டு இருக்கும். வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸ் முதற்கொண்டு சிவாங்கியோட ரியாக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு ஃபேமஸா இருக்கு. குறிப்பா தங்கதுரை, பாலா, மதுரை முத்து இவங்க கிட்ட எல்லாம் ஜோக்ஸ் கேட்டுட்டு வந்து மத்தவங்க கிட்ட சொல்லி ரியாக்ஷன் கொடுக்கிறது வந்து ரொம்பவே அழகா இருக்கும். அதுவும் ஒரு வீட்டுல வந்து பயங்கரமா எலி தொலையா, என்ன பண்ணாலும் அந்த எலிய வந்து ஒழிச்சுக்கிட்டவே முடியலையா. ஆனா பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு ஆன்டி நடந்து வந்த உடனே அந்த எலியெல்லாம் காணாம போயிடுச்சான், அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிவாங்கி கேட்பாங்க. எல்லாரும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும் போது தெரியலையே தெரியலையேன்னு உடனே சிவாங்கி வந்து இப்படி சிவாங்கி குட்டி குட்டியா பண்ற முக்க ஜோக்ஸ் கூட சில சமயங்கள்ல ஒர்க் அவுட் ஆகி சம சிரிப்பை வர வைக்கும். ஆனா அதையும் தாண்டி சில கிரிஞ்சு தனங்களை பண்ணுவாங்க, அதெல்லாம் தான் நம்மளால சகிச்சுக்க முடியாது. அதுவும் அந்த டான் படத்துல, சரி சிவாங்கி ஆர்மியன்ஸ் வந்து நான் திரும்பவும் புண்படுத்த விரும்பல. சிவாங்கியை ஏன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்கான காரணத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல பல வீடியோக்களை நீங்க பாக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு சோசியல் மீடியா பேஜஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சத்யா வழங்கும் பிரம்மாண்ட மொபைல் ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட். எல்லோருக்கும் வணக்கம், நான் வெங்கட் பிரபு. முன்னாடி ஃபிலிம் கேமராவில் தான் வந்து படங்கள்னால் அதில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டங்கள் மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆகி வி கெட் த பெஸ்ட் ஆஃப் கேமராஸ் இன் த பெஸ்ட் ஆஃப் ஃபோன்ஸ். அதனால் வந்து இப்போது சத்யா ஏஜென்சி வந்து இது கம் அப் வித் எ கிரேட் இனிஷியேட்டிவ். என்னென்னா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட், உங்களோட மொபைல் ஃபோன் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதுக்கப்புறம் எங்களோட நான் எங்களை மாதிரி இருக்கிற ஜூரிஸ்க்கு அந்த படங்கள்லாம் வந்து நாங்கள் அதுலேருந்து சேர்ந்த ஷார்ட் ஃபிலிமை செலக்ட் பண்ணி அதுக்கான அவார்ட்ஸை தரப்போகிறோம். இந்த வர ஜூன் 30க்குள்ளே உங்களோட என்ட்ரி எங்களுக்கு கிடைக்கணும். ஸோ மேக் ஷுர் தட் இட் டசன்ட் கிராஸ் 3 months. இட்ஸ் அ கிரேட் சேலஞ்ச் ஃபார் யோர் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஐ திங்க் வாட் யூ வெயிட்டிங் ஃபார், ஜஸ்ட் கெட் யுவர் ஃபோன்ஸ் அண்ட் ஸ்டார்ட் மேக்கிங் எ மூவி. ஆல் தி பெஸ்ட். சத்யா வழங்கும் பிரம்மாண்ட மொபைல் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். மேலும் விவரங்களுக்கு Mm-hmm.